ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் அண்ணா சாலை சென்னை, இங்கே தான் வேலை வாய்ப்பை பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு இதுக்கான கால்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன டீட்டெயில்ஸ்ங்கிறத இப்போ பார்ப்போம். இதில் வந்து போஸ்ட் என்னென்னு முதல்ல பார்ப்போம். ஜூனியர் மெக்கானிக் 1, ஜூனியர் எலக்ட்ரீஷியன் 1, அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் 19, ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர் 1 வேகன்சி, அண்ட் டைம் கீப்பர் கிரேட் 2 வேகன்சி. இதுக்கான வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் ப்ரெஸ் சென்னையிலையும் இருக்கும், அது இல்லாமல் பிரான்ச் ப்ரெஸஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையோட பிரான்ச்சஸ்லையும் மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம் அண்ட் விருதாச்சலம் இந்த இடங்கள்லையும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஜூனியர் மெக்கானிக் இதில் வந்து 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. இதில் வந்து மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மஸ்ட் ப்ராசஸ் த அப்ரோப்ரியேட் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த ஃபாலோவிங் ட்ரேட் சச்சஸ் மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஆர் மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரம் எனி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு ரெகாக்னைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆர் மஸ்ட் ஹவ் புட் இன் மினிமம் பீரியட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரெஸ்கிரைப் அண்டர் த அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட் 1961 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கீழே உங்களுக்கு ஜூனியர் எலக்ட்ரீஷியன் இதுக்கு வந்து 19,500 71,900 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதே மாதிரி தான் மேலே கொடுத்துருக்க, அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் பாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ரெகார்டனைஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கணுங்கிற மாதிரி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் வந்து 19,500 ரூபாயிலேருந்து அதே 71,900 வரைக்கும் சேலரி. இது வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அஸ் ப்ரெஸ்கிரைப்ட் இன் ஷெட்யூல் 1-2 த தமிழ்நாடு ஸ்டேட் சப்பார்டினேட் சர்வீசஸ் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ப்ராசஸ் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மெஷின் ஃப்ரம் ரெகாக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பை எனி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் ரிப்யூட்டட் பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆப்ரேஷன் ஆஃப்செட் பிரிண்டிங் மெஷின் இன் ஏ ரெப்யூட்டட் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே அடுத்த போஸ்டிங் ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 35,600 ரூபாயிலேருந்து 1,30,800 ரூபா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரெஸ்கிரிப்டு இன் ஷெட்யூல் 1-2 த தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பிசிஏ ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளைன்சர் இதெல்லாம் அப்ளைன்சஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஹையர் கிரேட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டெஸ்க் டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் இன்ஸ்டியூட் ஃப்ரம் தியர் நெகாக்னைஸ் இன்ஸ்டியூட் அண்ட் பை எனி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நாலேஜ் இன் டெஸ்க் டாப் பப்ளிஷிங் இன் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் 6 லாங்குவேஜஸ் ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், கன்னடா, தெலுங்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் இதுக்கெல்லாம் தெரிஞ்சதாக பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைம் கீப்பர் கிரேட் 2 வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா 17,800 ரூபாயிலேருந்து 67,100 ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 வேகன்சி இருக்குது. ஹேவ் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வயது வரம்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரி பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட அதாவது முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற தகுந்த ஏஜ் லிமிட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெசசரியான டெக்னிக்கல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெக்கார்ட் பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட், டிபிடி சர்டிஃபிகேட், அதே மாதிரி ஐடிஐ சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ், டைம் சர்டிஃபிகேட்,
எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நெசசரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெசிடென்டல் ப்ரூஃப்க்கு வந்து ஓட்டர் ஐடென்டி கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதில் கேட்குற மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து வச்சு ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் என்னென்னங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஹையர் செகண்டரி, அது எஸ்எஸ்எல்சி, உங்களுக்கு வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது அவங்களோட லீவிங் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதில் நீங்கள் வந்து அட்டஸ்ட் உங்களுக்கு வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து உங்களோட கையொப்பம் போட்டு நீங்கள் இதில் ஒட்டணும். அதே மாதிரி இதில் வந்து பதவிக்கான பெயர் என்னென்னு கொடுக்கணும். மனுதாரர் பெயர், தகப்பனார், கணவர் பெயர், அஞ்சல் முகவரி, வயது மற்றும் பிறந்த தேதி, சான்றுள்ள இனத்தின் பெயர், கோரும் உரிமை என்ன, ஏதாவது உரிமை இருந்துச்சுன்னா, கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி, அனுபவம், வேலைவாய்ப்பு பதிவு எண் இருந்ததுன்னா அது, சுயம் சான்றப்பம் விடப்பட்ட நகல்களை இணைக்கணும், இடம் நாள், மனுதாரரின் கையொப்பம், இதெல்லாம் போட்டு நீங்கள் அனுப்பிச்சிட வேண்டியதுதான். அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.